வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நாகர்கோயில்ல இருக்க அனாத மடத்துல எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இந்த தடவை எந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா, அண்டர் வாட்டர் ஃபிஷஸ் அப்படிங்கிற எக்ஸிபிஷன். ஸோ நாங்கள் வந்த டைம் பயங்கர மழைங்க, ஸோ கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வேற வழியில் வந்துட்டோம், எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்காக வீடியோ எடுத்தோம். நாங்கள் யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், என் மாமா பொண்ணு, அப்புறம் மாமி அண்ட் பாட்டி. ஸோ இங்கே நீங்கள் உள்ளே வரணும்னா, ஒரு நபருக்கு டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் வருதுங்க. அண்ட் மழைங்கிற ஒரே காரணத்தினால தான் கூட்டம் இங்கே இன்னைக்கு கம்மியாக இருக்குது. மற்ற நாள்களில் பயங்கர கூட்டமாக இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி இதை பார்க்கவே மாட்டீங்க. பயங்கர க்ரௌடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு க்ரௌடுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, வாஸ்து சாஸ்திரத்துக்காக மீன் வளர்ப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு புரிஞ்சுது. இந்த மீன்களை பார்க்கும்போது அப்படியே நம்ம ஹார்ட் ரொம்ப இதமா ஃபீல் ஆகுது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. இந்த மீன்கள் ரொம்ப ஆர்வமாக எப்பவுமே ஆக்டிவாக துடு துடு துடுன்னு வர்றது மாதிரி, நாமளும் வாழ்க்கையில எப்பவுமே ஆக்டிவாக இருந்தோம்னா நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஃபிஷ் எக்ஸிபிஷன் வரும்போது கிடைச்ச பாடம். ஸோ இந்த பாடத்தை உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லா மீனும் ஆக்டிவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. சில மீன்கள் அப்படியே மந்தமா அப்படியே சோர்வா இருக்குது. எதனால சோர்வா இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதை ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைச்சிருக்காங்க, அதனாலதான் அது ஆக்டிவ் இல்லாம இருக்குது. அதுங்க நிஜமா இருக்கக்கூடியது ஒரு பெரிய கடல் அல்லது ஒரு பெரிய குளம் அல்லது ஏரி. ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப சோர்வாக தூங்கிட்டு இருக்குது. அதோட ஸ்பேஸ் கம்மியாக இருக்குதுங்க. எதுக்காக கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்மளுக்காக அதோட ஸ்பேஸை குறைச்சி நம்மளுக்காக எக்ஸிபிஷன் சொல்லிட்டு இங்கே வந்திருக்குது. இதை பார்க்க தவறணும்னா நாம பண்ணுற மிஸ்டேக். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் எக்ஸிபிஷன் வாங்க, மழை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து வாங்க. लेमन पच्चे लेमन लिए हां लिली का कितना रुपया काल किलो 100 ले सब रे काल किलो 100 काल किलो 100 कश्मीरी चिल्ली अच्छा गार्लिक कटर फ्लेवर अच्छा अच्छा इंजी पूंड वत्त कुलम इंजी पूंड अच्छा एलका मिक्स वेजिटेबल ओके नॉर्थन गन सुपर एक मोला कश्मीरी मोला ओके मैंगो जागरी स्वीट अच्छा मैंगो पाइनएप्पल ओके ओडा अदर ले एक गुलकन रोज लिली का थैंक यू वेरी मच उरुट्रिया हां சந்திப்போம்.